ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து கவின் பேசுறேங்க. ஓகே சார், சொல்லுங்க, உங்க யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் பார்க்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 23/10/2000. 23/10/2000. காலையில 3:02 AM. 3:02 AM. உங்களோட ராசி நட்சத்திரம் சார்? சிம்ம ராசி சிம்ம லக்னம் மேடம், மக நட்சத்திரம். சிம்ம ராசி சிம்ம நட்சத்திரம் மக லக்னம். உங்களுக்கு என்ன கேள்வியோ நம்மளுடைய குருஜி இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம் இல்லையா? ஆமா சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. என்ன கேக்கணும் சார்? இப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் சார். சரி. அப்பா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றாங்க. சரி. என்னோட தொழில் லைன் எந்த லைன்ல செட் ஆகும்? எஜுகேஷன் அப்பாவோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்துக்கலாம். சிஸ்டம் நான் இதா இருக்கு. நீங்க கூட உங்களுக்கு 10 இடத்துல குரு சனி சுபத்துவமா சேர்ந்திருக்கு. லாயர் தொழில் பண்ணலாம், பேசி பிழைக்கும் தொழில் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். பேசி பிழைக்கிற தொழில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 10 இடத்துல குரு இருந்தாலே சொல்லிக் கொடுத்தல், பேசி பிழைத்தல், அடுத்து வங்கி தொழில் அப்படின்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு பாருங்க. லாயர் கூட நீங்க சக்சஸ்ஃபுல் லாயர் ஆவீங்க. சக்சஸ்ஃபுல் லாயர் ஆகும். ஆமா, லாயர் ஆகிறதுல உங்களுக்கு ஆசை இருக்கா? இருக்குங்க சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பண்ணலான்னு ஐடியாவில் தான் இருக்கேங்க. ஆமாம், லாயர் தானே பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்க? ஆமாம் ஆமாங்க சார். அப்புறம் என்ன, அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, வின் டிவிலேயே நான் நிறைய சொல்லியிருக்கிறேனே, 2 இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டால் பொய் சொல்லி பிழைக்கின்ற ஒரு தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆக லாயர் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 10 இடத்தோடு குரு சனி தொடர்பு கொண்டு அவர்களை சுக்கிரனும் பார்க்கிறார். அதை ராசி லக்னத்திற்கு 2 இடத்தை குரு பார்த்து 10 இடத்தோடு சனி சுபத்துவமாக தொடர்பு கொள்றதுனால லாயர் ஆகுங்க. பெரிய கிரிமினல் லாயர் ஆவீங்க. செவ்வாயும் சந்திரன் வேற லக்னத்தில் வலுத்து இருக்கு. சுத்தி கொலகாரணம் தலைமை பொறுப்புன்றத குரு கொடுப்பார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த இந்த அமைப்புல உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குதுன்றத பார்த்துக்கோங்க. செவ்வாய் வந்து வலுத்திருந்தாலே ஒரு ஒரு நிர்வாகம் பண்ண முடியும். உங்க அமைப்பின்படி செவ்வாய் வந்து வலுத்திருக்கு. செவ்வாய் லக்னத்திலே இருந்து வலுத்திருக்கிறதுனால வந்து உங்களால எதையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பீங்க. ஒரு கேபபிளான ஒரு கெப்பாசிட்டியான ஜாதகம் தான் உங்க ஜாதகம். சனிதான் அதிகமான சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கிறார். குருவோடு இணைந்து சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். எப்பொழுது ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் அடைந்த கிரகம், கிரகத்தோட தொழில் உங்களுக்கு அமைதா போ, வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 26 வயசுக்கு பிறகு, குறிப்பா 22 வயசுக்கு பிறகு நடக்க போற சூரிய தசையில இருந்து உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக ஆகும். சூரியன் வந்து இதா இருந்தாலும், அதாவது நீச்சமாக இருந்தாலும், அந்த சூரியன் வந்து நீச்ச பங்க அமைப்பிலும் கூட புதனும் இருக்கின்ற ஒரு காரணத்தினால வந்து வாழ்க்கையில எதிர்கால வாழ்க்கையில நல்லாவே இருப்பீங்க. ஆகவே நான் சொல்லுகின்ற இந்த துறை, பொய் சொல்லி பிழைக்கும் தொழில், பேசி பிழைக்கும் தொழில், இந்த மாதிரியான தொழில்கள்ல உங்களுக்கு நல்ல விதமான வருமானங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம். ஆமா, இப்பதான் நம்ம பரிகாரம், அந்த பரிகார சப்ஜெக்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க கேட்டதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்ல போனா, வாழமரத்துக்கு தாலி கட்டுறது தவிர வேறு வேறு சில விஷயங்கள், அதாவது கோவிலுக்கு தத்து கொடுத்தணும்வாங்க. இந்த கோவிலுக்கு தத்து கொடுத்தணுன்றத கூட ஓரளவுக்கு நம்ம ஒரு சைக்காலஜியா உணர முடியும். அதாவது இந்த பிள்ளைக்கு குறை இருந்தால் அந்த குறையை தீர்த்து கொண்டு நீயே உன்னுடைய பிள்ளையாக பார்த்துக்கொண்டு. ஹலோ, வணக்கம். இது குருஜி நேரம். ஹலோ, பேசுறீங்க? ஓகே சார், உங்க பேர் சார்? பாலச்சந்திரன் மேடம். யாருக்கு சார் பாக்க போறீங்க? மேடம் எனக்கு தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். என் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் தெரியல மேடம், என்னுடைய ராசி பலன் தெரியல. ராசி என்ன ராசி? கும்ப ராசி அவுட் நட்சத்திரம் மீன நட்சத்திரம். கும்ப ராசி அவுட் நட்சத்திரம். வயசு என்னாச்சு? 35 சார். 35 வயசாச்சு. கும்ப ராசிக்கு இன்னும் 2 கழிச்சுதான் முன்ன இது வரைக்கும் செட்டில் ஆயிருக்க மாட்டீங்க. 39 வயசுல இருந்து தான் நல்லா இருக்கிற ஜாதகம் உங்க ராசிப்படியே. கும்பராசி 35 வயசுல இருக்கும்போது இன்னும் ஒரு 4-5 வருட 2024 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் ஏற்றம் இறக்கங்களா தான் இருக்கும். ஒன்னும் தொழில ஒன்னும் நல்லா இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் நிலை கொள்ளாத, செட்டில் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செட்டில் ஆகாத ஒரு அமைப்புல இருக்கிறீங்க. அதனால 2024 இருந்து இப்போ வரப்போகின்ற ஒரு ஜூன் மாசம் 18 இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். வர்ற ஜூன்ல இருந்து ஒரு 4 பொறுங்க. வர்ற ஜூன் மாசம் 18 இருந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வருகின்ற 2024 வருடம் 39 வயசிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம். ஆகவே கொஞ்சம் பொறுமையா இருங்க, நல்லா இருப்பீங்க. பின் வாழ்க்கையில யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. திருப்பி ஆமா, அதான் நம்ம இப்ப இதை பத்தி சொன்னதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பரிகார அமைப்புகள் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சில நேரங்கள்ல வந்து
ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயங்களை வந்து நம்ம செய்யறது வந்து, இப்ப நாம ஆன்மீக விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா அந்த தத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தத்து கொடுக்கறத பத்தி கூட நான் சொன்னேன், அதாவது இந்த குழந்தைக்கு வந்து ஏதோ இத ஜோதிடர்கள் அல்லது எதிர்காலம் நன்றாக இல்லை அல்லது ஆயுள் இல்லை அது இல்லை, அப்போ வந்து உன்னுடைய குழந்தையாக இதை எடுத்துக்கொண்டு நான் உனக்கே கொடுத்துட்றேன், இறைவா உனக்கே கொடுத்துட்றேன், இந்த கோயிலுக்கு தத்து கொடுத்துட்றேன், அதன் பிறகு உன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அதோடைய விதியை மாற்றி சரண்டர்னு சொல்லுவோம். இந்த குழந்தையை தத்து கொடுக்குற விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஆயுள் இல்லைன்னுவாங்க அல்லது ஒரு குழந்தைக்கு நோய் இருக்குன்னுவாங்க, இந்த குழந்தை பிழைக்காது, அப்போ வந்து குழந்தை பிழைக்கணும்னா என்ன பண்ணணும், உன்னுடைய பிள்ளையாக இருந்தால் இது வந்து பிழைக்காது, இறைவனுடைய பிள்ளையாக கொடுத்துரு, அப்போ இந்த கோயிலில் கொண்டு இதை தத்து கொடுத்துருன்னு அதை கூட ஓரளவுக்கு லாஜிக்கலாக ஏற்றுக்கலாம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். மேடம் வணக்கம். மேடம் ஓகே சார், உங்க பெயர்? ஜோதிநாதன். மேடம் தம்பிக்கு கேட்கணும் மேடம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 4/1/1982 மேடம். 82 பிறந்த நேரம் சார்? காலை 7 மணிக்கு மேடம். காலை 7 மணி. ராசி நட்சத்திரம்? மேஷ ராசி. சொல்லுங்க சார், மேஷ ராசி. அசி நட்சத்திரம் மேடம். தனுசு லக்னம் மேடம். நட்சத்திரம் தனுசு லக்னம். மேஷ ராசி தனுசு லக்னம். பாதி நன்மைகளையும் பாதி கெடுபலன்களையும் தரக்கூடிய ஒரு தசை, சாதகமற்ற பலன்கள் தான். அதாவது ராசிக்கு 7-8 லக்னத்திற்கு 10 இந்த மாதிரியான இடங்கள்ல சிவாசனி சேர்ந்திருக்கிறத பத்தி நம்ம நிறைய பேசுறோம். சிவாசனி சேர்ந்திருந்தாலே திருமணம் தாமதம் ஆகும்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் டிவியில சொல்லிருக்கிறேன் இல்லையா. இப்ப அட்டமாதிபதி தசை நடக்குது, சந்திர தசையில சனி புக்தி, சந்திர தசையில சனி புக்தி முடிஞ்ச புதன் புக்திக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு. என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சூரியன் எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்டது அல்லது விவசாய கருவிகள் சம்பந்தப்பட்டதா நீங்க பண்ணணும். சூரிய சந்திரர்கள் தான் கொஞ்சம் வளர்த்துருக்காங்க, எலக்ட்ரீஷியன் சம்பந்தம் அல்லது விவசாய கருவிகள் சம்பந்தப்பட்டது செய்யலாம். வருகின்ற செவ்வாய் தசையிலிருந்து, அதாவது பிற்பகுதி வாழ்க்கை தான், 40-43 வயசுக்கு பிறகுதான் யோகம். சந்திரதசை புதன் புக்தியிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படும், அதன் பிறகு சந்திர தசையுடைய கடைசி பகுதியிலிருந்து கொஞ்சம் நிறைவான அமைப்புகள் இருக்கு. செவ்வாதசை 10 செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்கிறதுனால, 10 செவ்வாய் அதாவது திக்பலமாகவும் சந்திரனுக்கு 6 இருக்கிற ஒரு காரணத்தினால செவ்வாதசையிலிருந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதனை அடுத்து வருகின்ற ராகுதசை இதை விட மிக பிரமாதமாக இருக்கும். குரு பார்த்தராக மிகப்பெரிய யோகத்தை செய்வார். ஆகவே இந்த சந்திரதசை என்ன இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. சந்திரதசை சனிபக்தியிலிருந்து அடுத்த வருஷத்திலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம் குருஜி. அதான் இப்போ நம்மளுடைய சில ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் பொருத்தி பார்க்கும் போதே வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. பரிகாரங்களில் லால்கிதா பரிகாரம்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் சில ஒரு ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. நம்மளாவது நம்முடைய ஜோதிட முறைகள் வந்து எவ்வளோ மேலானதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜோதிடர் ஒரு பரிகாரத்தை சொல்லும் போதே இந்த பரிகாரத்தை இதற்காக செய்யணும், இதற்காக செய்யுங்க, எப்படி செய்யுங்க, அப்படின்னு செய்யுங்கன்னு சொல்லிடுவார். ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த லால்கிதா பரிகாரங்கள் தான் அதிகமாக சொல்லப்படுகிறது. அது ஏன் எதற்கு அது சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதையே உணராமலேயே இது லால்கிதாப்பில் ஒரு பெரிய புத்தகம் வச்சுக்குவாங்க, அந்த புத்தகத்தில் வந்துட்டு அந்த லால்கிதா புத்தகத்தின்படி இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக உனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குதா, 10 ரூபா 1 ரூபா காயினை வந்து ஒரு 100 காயினை கொண்டு ஆற்றுல போய் விட்டேறி உடனே அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான லால்கிதா பரிகாரங்கள்னு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நிரூபிக்கப்படாத ஒரு காலர் பார்த்துருவோம். வணக்கம், இது குருஜி நேரம். டிவி வால்யூம்லாம் கம்மி பண்ணிடுங்க சார். சரி சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் என் பேர் வேலு. ஓகே சார், யாக் சார் பாக்க போறீங்க? என்னை தான் பாக்கறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/1/1960. பிறந்த நேரம்? 3:30. காலையா மதியமா? காலை. விடி அதிகாலை. அதிகாலை. ஓகே, ராசி நட்சத்திரம் சார்? கடகராசி பூச நட்சத்திரங்களா? கடகராசி பூசம் நட்சத்திரங்களா? அப்படின்னா நீங்க அடுத்த நாள் நீங்க வந்து எப்பவுமே டேட் ஆஃப் பர்த் சொல்லும் போது நீங்க 16 தான் சொல்லணும். விடிஞ்சா 16 ஆயிடுது இல்லையா? ஆமா, ஆமா, உங்க ஆமா அந்த காலத்துல அப்படிதான் எழுதுனது. ஆயில்யா நட்சத்திரம் கடகராசி. என்ன கேள்வி கேட்கணும்? ஐயா, இப்ப வந்து ராகு தசை நடந்துருக்கியா? சரி, அது எப்படி இருக்கும்? அதான் எனக்கு வந்து சூரியன சொல்லுங்க, கேளுங்க.
சரி, சூரியனா சூரியனும் புதன, சூரியனும் புதன், புதன் ஒருக்கோத்தமும் இல்ல. நீங்க இந்த வாக்கிய பஞ்சாங்க பாக்குற பழக்கத்துல விடுங்க. புதன் புதன் எப்பவுமே வாக்கிய பஞ்சாங்க முற்றிலும் பிழையானதுன்னு அடிக்கடி சொல்றேன். திருக்கணிதப்படிதான் இந்த நட்சத்திரம் சாரெல்லாம் பார்க்கப்படணும். வாக்கியம் வந்து நிக்கிறதுக்கு காலே இல்லாம தொங்குற ஒரு பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்க எப்படி சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு வர்க்கோத்தமம், புதன் வந்து புதன் வந்து வர்க்கோத்தமம் இல்ல. லக்னத்துல சுக்கிரனும் குருவும் சேர்ந்ததுனால ரொம்ப பெரிய நல்ல ஒரு நல்ல நல்ல அமைப்பு. அதே நேரத்துல பதினொன்றாம் இடத்து கன்னியாராக மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ராசிக்கு மூன்றாம் இடத்திலையும் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலையும் ரெண்டு இடங்களுமே அவருக்கு நல்ல இடம். பொதுவாகவே ராகு வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஐந்து இடங்கள்ல மூன்று பதினொன்றாம் இடங்களா அமைஞ்சதுன்னா அவர் வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்வார். இந்த அமைப்பின்படி அவருக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமா இருந்திருக்கலாம். ஆட்சி உச்சம் மறைமுகமான உச்சம் ஆட்சியான நிலைமைகள் இருந்தா மிகப்பெரிய யோகத்தை செய்வார். அல்லது சுக்கர குருவோட தொடர்புகள் இருந்தா அவர் நல்ல யோகத்தை செய்வார். ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு அமைப்புமே இல்லை. சுக்கரன் குருவோட தொடர்புகள்ல ராகுவிற்கு வீடு கொடுத்தவரும் வந்து ஒரு வலிமையான நிலைமையில இல்லை. இந்த அமைப்பின்படி அவர் கன்னியா ராகுவாக இருக்கிறதுனாலையும் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு செவ்வாய் திசையை விட யோக பலன்களை செய்வார். அதுக்காக கோடிகளை கொட்டி குவித்து விடுவார்னு சொல்ல முடியாது. 65 வயசுக்கு என்ன பலன்களை செய்யணுமோ அந்த பலன்களை வந்து ராகு திசை சுயபக்திக்கு பிறகு செய்யும். ஆனாலும் இந்த ராகு திசை உங்களுக்கு கெடுக்காது, மிகப்பெரிய யோக பலன்களையும் செய்யாது. அதே நேரத்தில் கீழே குப்புறவும் தள்ளி விட்டுறாது. ராகுவிற்கு நல்ல யோக அமைப்புகள் வரணும் அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து சுபத்துவமா அவருக்கு அவர் வந்து அந்த குரு சுக்கர தொடர்பு மற்றபடி அவருடைய சுய வேலைகள் சுய அமைப்புகளை தான் அவர் செய்வார். கன்னியாராக கெடுதல்களை கொடுக்க மாட்டார். மூன்று பதினொன்றாம் இடத்திற்காக கெடுதல்கள் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பில் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்தஸ்து கௌரவம் குலையாமல் நல்ல விதமான ஒரு 60 வயதிற்குரிய என்ன பலன்களோ அந்த பலன்களை தருவார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சதோடு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம் குருஜி. நம்ம அடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பெயர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராசி நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் சொல்லுங்க. ஒரு பெரிய விஐபி பிறந்திருக்கிறாரே எங்க ஊர்ல குருஜி? இல்லையா குருஜி, உங்க ஊர்ல ஒரு விஐபி பிறந்திருக்கிறாருங்க. பரமக்குடி தானே நீங்க? உங்க ஊர்ல யார் யாருங்க பிறந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க? கமல்ஹாசன். கமல்ஹாசன் விஐபி இல்லீங்களா? அவங்க அப்பா பெரிய சுதந்திர போராட்ட தியாகிங்க, அவரும் ஒரு விஐபி தாங்க. அவருடைய தகப்பனார் வந்து மகாத்மா காந்தியடிகள், காமராஜர் போன்ற மிகப்பெரியவர்களோட சிறையில இருந்தவர், பெரிய சுதந்திர போராட்ட தியாகிங்க. எல்லாரும் கமல்ஹாசன் கமல்ஹாசன் சொல்றமே தவிர கமல்ஹாசனால வந்து இருட்டடிக்கப்பட்டவர் அவருடைய தகப்பனார். அவர் தகப்பனார் மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் தியாகி, அவர் சுதந்திர போராட்ட தியாகி. சரி சொல்லுங்க, என்ன கேட்கணும் சார்? எனக்கு தொழில் அமைப்புலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார். கடந்த 3 காலமாக தனுசு ராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லைன்றதை சொல்லிடுறேன். தனுசு ராசிக்கார இளைஞர்கள் நல்லா இல்லைன்றதையும் சொல்றேன். 17, 18, 19 மூல நட்சத்திரமான உங்களுக்கும் வந்து அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஒரு 3 நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. தொழில் வேலை அப்படின்ற ஒரு அமைப்பு நல்லா நன்றா இருந்திருக்காது. அதே நேரத்தில் இப்ப வந்து உங்களுக்கு சூரிய திசை தான் நடந்துகிட்டு இருக்கு. பாக்கியாதிபதி திசை நடக்கும்போது மிகப்பெரிய யோக அமைப்புகள் இருக்கும். 2021 புதன் புக்தியிலிருந்து 2021 புதன் புக்தியிலிருந்து சரி, உங்களுக்கு ஜோதிடம் வர்றதற்கான அந்த மானசீக குருன்னு சொன்னீங்கல்ல, என்ன உங்களுக்கு ஜோதிடம் வர்றதுக்கான காரணங்கள் கூட நான் தெளிவா எழுதியிருக்கிறேன் பாருங்க. சந்திர கேந்திரத்துல புதன் நீச்ச பங்கம் உங்களுக்கு முழுக்கவே உங்களுக்கு ஜோதிடம் வரும். புதன் தான் அதிக சுபத்துவம் உள்ள கிரகம். நீங்க ஜோதிடத்தை தொழில் ரீதியாகவும் வச்சுக்கலாம். சந்திரகேந்திரத்துல புதன் நீச்சமாகி புதன் நீச்ச பங்கம் அடைந்து நீச்சபங்க ராஜயோக நிலையில உட்கார்ந்து சுக்கரன் உச்ச சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் நீங்க பண்ணணும். புதன் சம்பந்தப்பட்ட தொழில்களில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும். ஆகவே 2021 ரெண்டாவது மாதத்திற்கு பிறகு சந்திரதசை புதன் புக்தியிலிருந்து உங்களுக்கு சூரியதசை புதன் புக்தியிலிருந்து உங்க வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். செவ்வாய் திசையில இருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா?
விஷயமும் வந்து அதோடைய திசையில தான் நடக்கும். சனி ராக இணைவது கெடுதல், ஆனால் அதை கேள யோகத்திலிருந்து உச்சமாக இருக்கின்ற குரு பார்க்கிறார். அதனால இந்த இணைவு வந்து உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை தராது. எப்போது உச்சனுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்களுடைய திசை அமைப்புகள் வருகிறதோ அப்போதுலேருந்து நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்றது விதி. உங்களுடைய அமைப்பின்படி ராகு திசையிலிருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராகு உச்சனின் பார்வையை பெறுகிறார், அதனையடுத்து உச்ச குருவின் திசை நடக்கிறது, அதனையடுத்து உச்ச குருவின் பார்வையை பெற்ற சனி திசை நடக்குது, அதன் பிறகு உச்சனின் இன்னொரு பார்வையை பெற்ற புதனின் திசை நடக்குது. எப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்ச கிரகங்களுடைய சுப உச்ச கிரகங்களுடைய தசைகள் தொடர்பு கொண்ட தசைகள் வருதோ அதிலிருந்து அவர் நல்லா இருப்பாரு. இந்த அமைப்பின்படி நீங்க என்ன 28 வயசு தான், உங்களுக்கு நல்ல பருவத்தில் ராகு தசை வருது. ராகு வந்து சனியோடு சேர்ந்திருந்தாலும் உச்ச குருவின் அமைப்பில் கடகத்தில் இருக்கின்ற ராகுவினுடைய குருவினுடைய பார்வையை வாங்குறதுனால ராகு தசை, குரு தசை, சனி தசை இந்த மூணு திசையுமே உங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல திசையாக இருக்கும். ஆகவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் இப்போ நீங்க கேட்ட சனி ராகுவிற்கு குருவின் பார்வை இல்லாமல் இருந்தால் அவர் வந்து அந்த இடத்தை கெடுப்பார். குருவின் பார்வையோடு அவர்கள் இருவரும் சுபத்துவமாக இருக்கிறதுனால ராகு திசையில் இருந்தே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதையும் விட குறிப்பா செவ்வாயும் சுபத்துவமா இருக்கிறார். அதனாலதான் இந்த சூரிய தசை முடிஞ்சவனே நல்லா இருக்கும்னு சொன்னேன். சூரிய தசைக்கு அப்புறம் வர சந்திர தசை, ஐந்து குடையவர் தசை, ஐந்து குடையவர் 10 இடத்துல இருக்கிறதும், 9 குடையவர் சுபத்துவமாகி சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்து உச்ச சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்த சுக்கரன் வந்து ஒரு கிரகம் வந்து மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும். அந்த அமைப்பின்படி சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை எல்லாமே வந்து அடுத்தடுத்து நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். குறிப்பா வந்து நீங்க புதனுடைய தொழில்கள், புதனுடைய வேலைகள் தான் நீங்க செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல நிதி வசதி, பணக்கார அமைப்புல நல்ல வீடு, நல்ல வாகனம்ன்ற அமைப்புல இருப்பீங்க. வாழ்த்துக்கள் குருஜி. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஆர் உஷாராணி மேடம். உஷாராணி மேம், யாருக்கு பாக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க ரேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21 6 6 79 மேடம். 79 டைம்ங்க? ஆமா, 1:28, 1:28 காலை, 1:28 ராசி நட்சத்திரம். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மீன லக்னம். மீன லக்னம், சரிமா. உங்களுக்கு என்ன கேக்கணுமோ நம்ம குருஜி இருக்காங்க, கேளுங்க. ஹலோ, வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா? சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருப்போம்மா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், உங்களோட யூடியூப் இதெல்லாம் தான் சார் நான் படிச்சுக்கிறேன். சரிமா. டெய்லி கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் உங்களுக்கு சார் படிச்சுக்கிறேன். வேலைக்கு போறீங்களா இல்லையா, சமைக்கிறீங்களா, வீட்டுல எல்லாரையும் பாத்துக்கிறீங்களா, யூடியூபே பாத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னமா ஆகுறது? இல்ல சார், எனக்கு செகண்ட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் ப்ராப்ளமா இருக்குங்க சார். ராகு தசை நடந்துகிட்டு இருக்குமா? ராகு தசையில புதன் பக்தி, 5வது மாசம், ராகு தசையில புதன் பக்தி, சொல்லுங்கம்மா. ராகு பிரச்சனையா இருக்கு சார், தெரிஞ்சிருக்கிறேங்க சார். இதுக்கு மேல என்ன சார் நடக்கும்? 2015 நல்லா இல்லையம்மா அவங்க அமைப்பு. ராகு தசை வந்து ஒரு சனி ராகு, இப்ப தானமா அந்த முந்தின காலருக்கு சொன்னேன், சனி ராகு சேர்ந்திருந்தாலே ஒரு சரியில்லாத அமைப்புகள் நடக்கும், பாபத்துவமான ராகு. இதை இந்த முந்தின காலருக்கு சொன்னேன் பாருங்க, சனி ராகு சேர்ந்திருந்தா என்ன இருக்கும்னு கேட்டாரு. அந்த குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்கும்போது நல்லா இல்லாத பிரச்சனைகள்னு சொன்னேன். இப்ப இந்த ராகு தசை ஆரம்பிச்சிருந்தே போலீஸ் கோர்ட்னு வந்துகிட்டு இருக்கா? ராகு திசையுடைய சனி பக்தியில இருந்தே உங்களுக்கு 6 இடத்து பலன்களை தான் அவர் முழுக்க முழுக்க சனியோடைய அமைப்புகளையும் செய்வார். இந்த அமைப்பின்படி சனி சூரியன் வந்து 10 இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் சிம்மத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும்போது அரசு வேலை கிடைக்கும்னு ஏமாற வைப்பாருமா? 10 வருஷமா இருக்காது, ட்ரை பண்ணுங்க சார், கிடைக்கலங்க சார். உங்க நேர்ல பாக்கணும்னு நினைச்சேங்க சார். இப்ப ராகு திசையே 2010 ஆரம்பிக்குது, அதுதான் நான் கேட்டேன். ராகு திசை நல்லா இல்லையா, பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்லை நீங்களே, இருந்துட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை நீங்களே. ரிஷப ராசி, ரவுடி நட்சத்திரம் சார். சரிதான்,
கடந்த 7 வருஷமாவே ரிஷப ராசிக்கு அஷ்டமச்சனி, உங்களுக்கு மேஷ ராசி. 2015 ஜூலை மாதத்திலிருந்து நீங்க நல்லா இல்லம்மா, அந்த ராகு திசையே உங்களுக்கு நல்லா இல்லாத திசைதான். எப்போது கிரகங்கள் பாபத்துவ அமைப்புல இருக்குதோ, ராகுக்கு சிம்மம் சரியில்லாத வீடு, அவர் சூரியனுடைய வீட்டுல இருக்கிறாரு, சிம்மமும் சரியும், இந்த அமைப்புல தகப்பன் வேலை அரசு அமைப்புகள் அனைத்தையுமே சனியும் ராகுவும் சேர்ந்து கெடுக்கின்ற ஒரு அமைப்பு. ராகு திசையே உங்களுக்கு சுமாரா தான் இருக்கும். ராகு திசை சூரிய பக்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த சுக்கர பக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராகு திசை உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவான பலன்களை செய்யும். என்ன இருந்தாலும் வந்து குரு உச்சமாகி, இந்த குரு உச்சமானாலே வந்து ஒரு ஒரு இது வாழ்க்கை இருக்காத, உபய லக்னத்திற்குள்ள அவர் உச்சமாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி. அடுத்து வர்ற குருதசையில இருந்து உங்க பின் யோக வாழ்க்கை, அடுத்து வர்ற குருதசையில இருந்து வாழ்க்கை நல்லா இருக்குமா, கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்வுனாங்க சார், என்ன எப்படிங்க சார், அதுதாங்க சார் பயமா இருக்கு. கண்டிப்பா ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்வீங்கம்மா, சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கு. ராகுதசை கேது பக்தி, டிசம்பர் மாசம் 12ஆம் தேதியில இருந்தே ஹஸ்பண்டோட இருக்கிற பிரச்சனைகள் தீரும். ராகுதசை கேது பக்தியில சுக்கர பக்தியில ஹஸ்பண்டோட தான் இருப்பீங்க, அதனால அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சுக்கரபக்தி கண்டிப்பா சேர்ந்து வாழ்வீங்க, கவலைப்படாதீங்க. அதுல வந்து மனசை வந்து தளர விட்டுற வேண்டாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக உண்டு. ராகுதிசை அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ராகுதிசை சுக்கரபக்தியிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். சூரிய பக்தி, சந்திர பக்தி, செவ்வாய் பக்தி நல்லா இருக்கும். குருதிசை பிற்பகுதியில நல்ல நிம்மதியா இருப்பீங்கம்மா, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. குழந்தை இருக்குங்களா சார், ஏஜ் அதிகமாயிருச்சு. அஞ்சல குரு தனிச்சிருக்கிறார், அதைத்தாமா நான் சூசகமா சொன்னேன். அந்த அஞ்சல குரு உச்சமாக கூடாதுமா, காரகோ பாவனாஸ்தி படி அஞ்சல குரு எந்த விதமான பங்கமும் இல்லாம, அவர் யாரு கூட சனியை கூட சேரல, சனி பார்வை வாங்கல, அஞ்சல குரு அப்படியே இந்த காரகோ பாவனாஸ்தி பிரகாரம் குழந்தை பாக்கியத்திற்கு வந்து ரொம்ப பெரிய சங்கடங்கள் இருக்கு. அந்த பரிகாரம்ன்றத வந்து நான் ஏற்கனவே குரு பத்தி நான் மாலைமலர்ல நிறைய எழுதியிருக்கிறேம்மா, இப்ப என்னுடைய புத்தகங்களே எழுதியிருக்கேன். அந்த குருவுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க, காலகஸ்திக்கு போங்க. ராகுதச சுக்கர பக்தியில வந்து பெண் குழந்தைக்கான அமைப்புகள் இருக்கு, தத்து எடுத்துக்கிறதா இருக்கலாம், அல்லது செயற்கை முறையாக இருக்கலாம். அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை உண்டு, தத்து எடுத்துக்கலாம், செயற்கை முறையாக இருக்கலாம், அல்லது வாடகத்தாயா இருக்கலாம். நவீன காலத்துல ஏன்னா குழந்தை பாக்கியம்ன்றது அவருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து பார்த்து சொல்லப்படக்கூடியது. ஆனா ராகுதச சுக்கர பக்தியில ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு, அது ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே மனதை தளர விடாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. குருதசையில வந்து அந்த குழந்தை பேசி நடக்கிற அமைப்புகள்ல இருக்கும். ஆகவே எந்த ஒரு அமைப்புலையும் அஞ்சல குரு இருக்கிறனால இந்த அமைப்பு தான் உங்களுக்கு. நல்லா இருப்பீங்கம்மா, சுக்கர பக்திக்கு பிறகு மாற்றம்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு குருஜி. அதான் இப்ப அந்த காலருக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், முந்தின காலருக்கு சனி ராகுவை பற்றி இணைவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். எப்பவுமே வின் டிவில ஒரு அமைப்பை பத்தி சொன்னாலே அடுத்து அதற்கு உதாரணம் காட்டுகின்ற ஒரு இது வரும். இப்ப இதுக்கு முந்தின காலர் வந்து பரமக்குடியில இருந்து பேசின காலர், சனி ராக இணைவு எனக்கு பயமா இருக்கனாரு, அதற்கு பதில் சொல்லும் போது குரு அங்கிருந்து பார்க்கறதுனால அந்த சனி திசையும் ராகு திசையும் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை செய்யும்னு சொன்னோம். அதுலேயே ஒரு இது கொடுத்தேன், இந்த குரு பார்க்காமல் இருந்தால் அந்த சனியும் ராகவும் கெடுதல்களை செய்வார்கள்னு சொன்னேன். அதே அமைப்பு அடுத்த காலர் வந்து திருப்பூர்ல இருந்து பேசின அந்த சகோதரி வந்து அந்த ராகு திசை வந்து ரொம்ப இதா இருக்கு. ராகு திசை ஏற்கனவே மோசமா இருக்கேமானா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்ட்டாங்க பதற்றத்துல. ராகுதிசை 6ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் சனியோடு சேர்ந்திருக்கும் போது 2010ல இருந்தே அவர்களுக்கு கொடுமையான பலன்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் அதுக்கடுத்து அவங்க 10 வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பதற்றத்தில் நம்ம கூட பேசும்போது அந்த இதான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு காலரை பார்த்துடலாம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? நான் மோகன்ராஜ், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், யார் சார் கேட்க போறீங்க? எனக்கு தானே கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3 ஏப்ரல் 1985. 3 ஏப்ரல் 1985. பிறந்த நேரம்? மதியம் 2:55. மதியம் 2:55. பிறந்த ஊர் நாமக்கல். பிறந்த ஊர் நாமக்கல். ராசி நட்சத்திரம் சார்? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் கடக லக்னம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் கடக லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் என்ன கேட்கணும்? வணக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. ஐயா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க ஐயா. ரெண்டு கல்யாணத்தை பாத்துட்டேதான் இருக்காங்க. ரெண்டு வெளிநாடு யோகம் தட்டி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னைக்குங்க ஐயா எனக்கு கை கூடும்? திருமணத்தில் 35 ஆயிடுச்சு. திருமணத்திற்கு பிறகுதான் வெளிநாட்டு யோகம், திருமணம் வந்து நடக்கணும். அதாவது கடுமையான புத்திர தோஷ அமைப்பு இருக்கு. எப்போது வந்து 35 வயசு கடந்தும் திருமணம் நடக்கலையோ
அப்போது வந்து நமக்கு புத்திர தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது திருமணம் பண்ணுறது குழந்தை பாக்கியத்திற்காக. ஐந்தில் சனி அமர்ந்து ஐந்திற்குடையவன் அந்த வீட்டிற்கு ஆறில் மறைந்து செவ்வாய் ராகு கேதுக்களோடு சேர்ந்து குருவும் நீச்சமாகி சந்திரனுக்கு ஆறில் இருக்கிற ஒரு அமைப்பில் குரு நீச்சமானதோடு மட்டும் இல்லாமல் குருவுக்கும் சனி பார்க்கிறார். கடுமையான புத்திரதோஷ அமைப்பில் உள்ள ஜாதகம். 37 வயசில் தான் கையில் குழந்தை. அடுத்த மே மாதம் 5வது மாதத்துக்கு பிறகு தான் திருமண பாக்கியமே வருது. 5வது மாதம் 2020 பிறகு இந்த புத்திரதோஷ அமைப்புகள் இருக்கிறத வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் எப்போது நடக்கும் ஏது நடக்கும்ன்றதை கணிக்க முடியும். உங்க ஜாதகத்தின்படி கடக லக்னம் 5ல் சனி உட்கார்ந்திருக்கிறாரு. அந்த 5 குடையவர் அந்த வீட்டிற்கு 6ல் மறைஞ்சு ராகுகேதுக்களோட சேர்ந்திருக்கிறாரு. காரகனாகிய குரு நீச்சமாக இருக்கிறார். அந்த நீச்சனான குருவை வந்து சனி பார்க்கிறார். இவ்வளவு விஷயங்களும் வந்து எல்லாமே 5வது இடத்தை சுற்றி ஒரு வலுவில்லாத ஒரு அமைப்பில் இருக்கிறனால தான் இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. குரு 7ல் இருக்கிறனால வர மே மாதத்திற்கு பிறகு இப்போது நடக்கின்ற இந்த மே மாதத்திற்கு பிறகு வர குரு பக்தியில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஆகவே குரு பக்தியில் திருமணமாகி 2022 கையில் குழந்தை இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம். 2022 37 வயசுல கையில குழந்தை இருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம் குருஜி. நம்ம ஆமா இப்ப நம்ம வந்து இந்த சனி ராகு பத்தி பாபத்துவ அமைப்புகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். எப்பவுமே வந்து ஒரு ஒரு கிரகத்தோடு ஒரு தசாநாதனோடு பாப கிரகங்கள் சேர்ந்திருக்கு. ராகு குரு கேது ராகு சனி இந்த மாதிரியான கேது இந்த மாதிரியான செவ்வாய் மாதிரியான பாப கிரகங்கள் சேரும்போது அந்த தசை வந்து நம்ம ஒரு மனிதனை வந்து மன அழுத்தத்தில் வயதிற்கேற்ற விஷயங்களில் வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு 40 வயதாக இருந்தால் வாழ்க்கை சரி இருக்காது, தொழில் சரி இருக்காது. ஒரு காலரை பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மனோகரன் மேடம். மனோகரன் சார், யாருக்காக கேக் போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/6/3 1966. 1966. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 3:30. 3:30 பகல். டைம் சார்? மக நட்சத்திரம், ஐ மீன் ராசி சார். ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரம் கடக லக்னம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் கடக. ஓகே சார், உங்களுக்கு என்ன கேள்வியோ நம்மளுடைய குருஜி கிட்ட கேளுங்க. சிம்ம ராசி கடக லக்னம் என்ன கேட்கணும்? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க குருஜி? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க சொல்லுங்க குருஜி. நான் வந்து 20 வருஷமா வெளிநாட்டிலே இருக்கேன். சரி, இப்ப வந்து இன்னும் 1 வருஷம்தான் அங்க இருக்கலாம். இங்க வந்து நான் தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சரி, எனக்கு வந்து ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. ராகு திசையில கேது புக்தி ஆரம்பம். இப்ப வந்து எனக்கு எப்படி இருக்கும் குருஜி? இங்க வந்து நான் தொழில் தொடங்கலாமா? தாராளமா தொழில் தொடங்கலாம். இந்த ராகுதசை 8-12 இடங்கள் சுபத்துவமா நிரந்தர நீடித்த அமைப்புல இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு நீடிச்சு வெளிநாட்டிலே இருக்க முடியும். இங்க 8வது இடத்துல சனி இருக்குது. பௌர்ணமி சந்திரன் 8வது இடத்தை பார்த்தாலும் சூரியனும் சனியும் 8வது இடத்திலிருந்து 12வது இடத்தை செவ்வாய் பார்த்து 12வது அதிபதி வலுவில்லாம இருக்கிற சூழ்நிலையில இனிமேல் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. அதே நேரத்துல வந்த உடனே இங்க சொந்த தொழில் பண்ணிட வேண்டாம். ராகுதசை சுக்கர புக்தி உங்களுக்கு அப்படி ஒண்ணு பெரிய யோகங்களை செய்யாது. அதனால ராகுதசை சூரிய புக்தியில இருந்து குரு தசையில இருந்து தான் நல்லா இருப்பீங்க. ராகுதசை சூரிய புக்தியில இருந்து தொழில் பண்ணா போறோம். ராகுதசை சுக்கர புக்தியில தாய்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 வருடம் ஏதாவது வேலை சம்பந்தமா பாருங்க. ராகுதசை சுக்கர புக்தி வந்து உங்களை வந்து ஒரு ஒரு மாறுபாடான பலன்களை செய்யும். சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை கரைத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கே புதன் நீச்ச பங்கமா இருக்கிறதுனால ஜோதிடம் வருதுன்றதுனால தெளிவா சொல்லிடுறேன். புதன் வந்து சுக்கரன் வந்து கடக லக்னத்திற்கும் சிம்ம ராசிக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆகவே ராகுதசை சுக்கர புக்தி வரைக்கும் 2024 வரைக்கும் வந்து எந்த விதமான நல்ல பலன்களும் இல்லை. அதனால 2024 வரைக்கும் பொறுமையா இருங்க. 24க்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில் ராகுதசை சூரிய புக்தியில இருந்து தொழில ஆரம்பிங்க. நல்லா இருப்பீங்க. குருவும் 11வது இடத்துல ராகுவோடு இருக்கிறதுனால குரு வந்து மிகப்பெரிய நல்ல யோகங்களை செய்வார். சுக்கர புக்தி வரைக்கும் தொழில் செய்ய வேண்டாம். ராகுதசை கேது புக்தியில இங்கிருந்து வந்துடுவீங்க. ஒரு 3 வருடம் இதை வெளிநாட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதே தொழிலை இந்தியாவில் செய்யுங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் அசோக்தாமன். ஓகே சார், யாருக்கு சார் கேக் போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/12/1984. பிறந்த நேரம் சார்? பகல் 12:10 PM. 12:10 PM. சிம்ம ராசி மக நட்சத்திரம் கும்ப லக்னம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் கும்ப லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்மளுடைய குருஜி கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி மக நட்சத்திரம் கும்ப லக்னமா? ஆமாங்க ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. 2012 கும்பராசிக்கு கும்பலக்னத்துக்கு வரக்கூடாது சந்திர தசைன்னு அடிக்கடி சொல்றேன்.
ஆமாங்க ஐயா. 2012ல இருந்தே நல்ல வேலையா குரு சந்திரனை வந்து குரு பாக்குறதுனால மிகப்பெரிய கெடுதல்கள் தான் இருக்காது. சமாளிக்க முடியற அளவுக்கு தான் இருக்கும். 2012ல இருந்தே வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு. ஆனா மேல போக உயரத்திற்கு போக விடாத தசை இது. கும்பலக்னத்துக்கு சந்திர தசை வரக்கூடாது. அப்ப வந்து உழைப்புக்கு ஏற்ற கூலி சாப்பாடு துணிமணி இதுக்கு மட்டும் பஞ்சம் இருக்காது. ஆனா வந்து நிச்சயமா வேறு விதமான உயரங்களுக்கு போறதுக்கான அமைப்பு இருக்காது. சந்திரதசை முடியணும். செவ்வாய் தசையில இருந்து தான் நல்லா இருப்பீங்க. செவ்வாய் தசை செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கனால செவ்வாய் வெளிநாடு வெளி மாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற தொடர்புகளை கொடுத்து செவ்வாய் தசையில இருந்து நல்லா இருக்கும். என்ன கேட்கணும்? செவ்வாய் ராகு ரெண்டுமே நல்லா இருக்கும். 2022 வரைக்கும் போறங்க. 2022 வரைக்கும் சந்திர தசையில எதுவுமே செய்ய வேண்டாம். சந்திர தசையில ஏற்கனவே செஞ்சு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதா இருக்காது. செவ்வாய் தசை வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல 12ஆம் வீட்டில் உச்சமாகி சுபத்துவமா இருக்கிறனால செவ்வாய் தசை மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை செய்யும். ராகு தசை அதை விடவே நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறார். சுக்கரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். ஆகவே செவ்வாய் தசையும் ராகு தசையும் ஒரு 25 ஆண்டு காலம் உங்களுக்கு நல்ல நல்ல அமைப்பு. இந்த நடுப்பகுதியில் சந்திர தசை வந்தது உங்களுக்கு நல்லதில்லை. கும்பலக்கத்துக்கு அவயோக தசை. ஆகவே செவ்வாய் தசை ராகு தசைலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். குரு தசை அதோட நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தொட பக்கம் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் குருஜி. ஆமா, இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் தான் அந்த சனி ராகு செவ்வாயை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்போது ஒருவருக்கு வந்து தசாநாதன் இப்ப வந்து செவ்வாய் தசை கூட இவருக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா அவர் இங்கே சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். கும்பலக்னத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர தசை அவருக்கு வந்திருக்கு. ஆக 2012ல இருந்தே அவர் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் சூரியனுக்கு கேந்திர அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் வந்து அவருக்கு சந்திரன் வந்து ஒரு சாப்பாடு துணிமணிக்கு ஒரு காலர் பாத்திரம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். மேடம் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பண்றீங்க? மேடம் எங்க பொண்ணு தாண்டி கேக்குறேன். சொல்லுங்க உங்க டேட்டா. அவங்க டேட்டா பாஸ் சொல்லுங்க. 6 1 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
வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்ப கல்யாணம் பண்ணலாம் மாப்பிள்ளாம் சார்? ஏமா நல்லா இருக்கும், நல்லா இருக்குமா, வாழ்க்கை நல்லா இருக்கும். லக்னத்து ராசியை குரு பார்த்துட்டாலே எப்பவுமே ரொம்ப நல்ல நல்ல விதமான அமைப்புகள் உண்டுமா. 2023 தாம்மா கல்யாணம், இப்போதைக்கு கல்யாணம் இல்லம்மா, இன்னும் 2 வருஷம் ஆகும்மா. ஏமா இவ்வளவு அவசரப்படுறீங்க? லக்னத்திலேயே ராகு கேதுக்கள் இருக்கு. இல்ல சார், கேட்டுக்கலாம் தான் சார், எப்போ பண்ணலாம் அவளுக்கு. வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைக்குமா இல்ல கவர்மெண்ட் வேலை செய்யற மாதிரி மாப்பிள்ள கிடைக்குமா? வெளிநாடு தூர இடங்கள்ல அமைப்புகள்ல மாப்பிள்ள கிடைக்குமா? நல்ல அமைப்புகள் இருக்கு, தூர இடங்கள்ல தான் கிடைக்கும். லக்னாதிபதி சுபத்துவமான இடங்கள்ல இருந்து லக்னத்தை சுபர் பார்த்துட்டாலே நல்ல வாழ்க்கை உண்டுமா? 23 வயசுல தான் அவளுக்கு கல்யாணம் ஆகும். 7ஆம் அதிபதி நீச்சமாகி சுக்கிரன் 6ல இருக்கிறதுனால இந்த பெண்ணிற்கு வந்து 23 வயசுல தான் திருமணம் நடக்கும். 23 வயசுக்கு 2ல வேற செவ்வாய் இருக்கு. ஆகவே 2ல செவ்வாய் ராசி லக்னம் 2 ஒன்றாகி ராசிக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்தோடு ராகுகேதுக்கள் சம்பந்தப்பட்டு 7ஆம் அதிபதி நீச்சமாகி இருக்கிறதுனாலையும் இந்த பெண்ணிற்கு 23 வயதுல தான் கல்யாணம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அது வரைக்கும் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். 2023ஆம் ஆண்டு இந்த பெண்ணிற்கு திருமணம் ஆகுமா? வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. ஆக நம்ம வந்து இந்த பாவத்துவ திசைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். எவர் ஒருவருக்கு இப்ப இந்த பொண்ணுக்கு சொல்லும் போது கூட குரு வந்து பாக்குறதுனால நல்லா இருக்கும்னு சொன்னேன். எப்போது ஒருவருக்கு ராசி லக்னத்தோடு குரு வந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டு ராசியோடு தொடர்பு கொண்டு தசாநாதனோட தொடர்பு கொள்கிறாரோ அப்போது வந்து குரு வந்து ஒரு பெரிய சுபகிரகம்னு சொல்றோம், இயற்கை சுபகிரகம்னு சொல்றோம். இதற்கு முன்னா கூட அந்த சனிராக இவருக்கு சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா, உச்சனாகி குரு வந்து அடுத்து வர இருக்கின்ற அத்தனை தசாபக்தி தசைநாதர்களோடும் தொடர்பு கொள்கிறான்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பா வேத ஜோதிடத்துல சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல விஐபி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு வலிமை அடைந்து அவருடைய தச அமைப்புகள் அத்தனையும் தொடர்பு கொள்வார். ஒரு உயரை பார்த்தலாம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கால் பண்ணுங்க. அவினாசில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்க. ஓகேமா, சொல்லுங்க, யாருக்கு பாக்க போறீங்க? பொண்ணுக்காக பாக்கணும் மேம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/12/2000. பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் வந்து 1:56 PM. 1:56 PM. ராசி நட்சத்திரம்? துலா ராசி விசாக நட்சத்திரம். துலாம் ராசி விசாக நட்சத்திரம்.
உங்க மகளுக்கு என்ன மேஷ லக்னம், உங்க மகளுக்கு என்ன கேக்கணுமோ நம்ம குருஜிக்கிட்ட கேளுங்க. நல்ல ஜாதகமா வாழ்த்துக்கள் குருஜி சார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. உங்களுடைய இதெல்லாம் வந்து யூடியூப்ல பாத்துட்டு இருந்தேங்க, இப்போ பிரீமியம் வீடியோல பாத்துட்டு இருக்கறங்க. சொல்லுங்கம்மா. இப்ப பொண்ணுக்கு வந்து ரெண்டுல குரு சனி இருக்குதுங்க. ஆமாமா. அது வந்து நீங்க வந்து இப்போ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிறாப்லீங்க செவ்வா. ஆமாமா, செவ்வா வந்து சுபத்துவமா இருக்கு இல்லையா, சந்திரன் செவ்வா சேர்ந்து இருக்குல்ல. இதே செவ்வா வளர்பறை சந்திரனாக இருந்தா அவ மருத்துவம் படிச்சிருப்பா, தேய்பறை சந்திரனாக இருக்கிறனால இன்ஜினியரிங் படிக்கிறா. சொல்லுங்கம்மா. குரு சனி இருக்கிறதுனால ஒருவேளை வந்து லாக்கு வந்து ரெண்டுல வந்து லக்னமோ ராசியோ உடைய குரு சனி தொடர்பு இருந்ததுன்னா லா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அது எப்படி இருக்குங்க சார்? ஆமாமா, இப்ப சனி வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறது லா படிக்கக்கூடிய அமைப்பு தான். லாக்கு அவளுக்கு ஆர்வம் இருக்கா? இருக்குங்க சார். பட் ஆனா இப்ப இன்ஜினியரிங் போறங்காட்டி மேல வந்து லா பண்ண சொல்லாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில கேக்குறேன். இந்த பொண்ணுக்கு சட்டம் வர்றது நல்ல சுலபமாக வரும். ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்த்து லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார். லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். லக்னத்திற்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு, லக்னத்திற்கு ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குருவும் சனியும் சுபத்துவமாகி தொடர்பு கொள்றதுனால நிச்சயமாக இந்த பொண்ணுக்கு வந்து சட்டம் நன்றாக வருமா? சட்டம் நன்றாக வரும். அடுத்து வந்து புதன் திசை நடக்குது, அந்த புதன் திசையும் வந்து குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்து சூரியன் புதன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலே அந்த அரச தொடர்புகள் வந்துவிடும். ஆகவே இன்ஜினியரிங்கை விட அவளுக்கு வந்து லா தான் வந்து மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பேசி பிழைக்கிற தொழில், ஒரு இது வாக்கு சாம வலிமையாக இருப்பார். அந்த வலிமையாக இருக்கின்ற குரு வந்து அவருடைய வாழ்நாள் ஒரு 30 வயசு 25 வயசுல இருந்து நடக்கின்ற ஒரு 60 வருட கால திசை அத்தனையும் அவர் தொடர்பு கொள்வார். இப்போது நான் சொன்ன மாதிரி அவர் வந்து அவரே உச்சனாக இருப்பார். அவர் வந்து சனியை பார்ப்பார், அதற்கடுத்து தசாநாதன் புதனை பார்ப்பார், குருவை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். இது போல வந்து இயற்கை சுபகிரகமான குரு எவருடைய ஜாதகத்துல வந்து பெரும்பாலும் அத்தனை எத்தனைக்கு எத்தனை ஜாதக கிரகங்களோட தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த கிரகங்கள் அனைத்துமே வந்து மிகப்பெரிய யோகத்தை வந்து கொடுக்கும். ஒரு ஜாதகம்னு பார்த்தாலே இந்த சுப ஒலி பாப ஒலி அதை பிரித்து தான் அந்த சுபத்துவம் பாபத்துவம் சூட்சம ஒலுன்னு சொல்றேன். ஒரு காலர் பார்த்தரலாம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து சந்தன கிருஷ்ணன் பேசுறேங்க மேடம். சந்தன கிருஷ்ணன் சார், யாருக்காக கேட்க போறீங்க மேடம்? எனக்கு தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/10/73 மேடம். 10/10/73? ஆமாங்க மேடம். பிறந்த நேரம்? மாலை 5:10 மேடம். மாலை 5:10? ஆமாங்க மேடம். ஓகே சார். ராசி நட்சத்திரம்? மீனராசி மீன லக்னம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல யோக, நல்ல யோக ஜாதகம். வாழ்த்துக்கள். பௌர்ணமியில பிறந்திருக்கீங்க சொல்லுங்க சார். தொழில் எப்படிங்க சார் இருக்கு சார்? இந்த பௌர்ணமியில பிறந்திருந்தாலே கொஞ்சம் நல்ல யோக அமைப்புகள் தான். அதே நேரத்தில் சுக்கர தசை ஆரம்பிச்சிருக்கு. 2017 இருந்தே சுக்கர தசை மீன லக்னத்திற்கு வரக்கூடாத சுக்கர தசைன்னு சொல்றேன். ஆனாலும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பெரிய சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து வலுவாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். எப்பவுமே இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாலே அப்படி ஒன்று பெரிய சங்கடங்கள்லாம் வந்துடாதுங்க. 4 கேந்திரத்திலையும் கிரகம் இருக்கின்ற சதுர கேந்திர யோகம். லக்னாதிபதி மட்டும் நீச்சமா இருக்கிறார். லக்னாதிபதியக்கூடிய பரிகாரங்களை அந்த நான் சொல்ற அந்த யானைக்கு சாப்பாடு அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. பௌர்ணமி யோகம் இருந்தாலே பெரிய இது இருக்காது. கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சுக்கரன் முதல்ல நல்ல வேலையாக 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளாமல் 3ஆம் இடத்தை தான் தொடர்பு கொள்கிறார். கடன் அகலக்கால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுக்கர திசையில இதா இருக்கணும், கவனமா இருக்கணும். சுக்கர திசை சூரிய பக்தியிலிருந்து நல்லா இருக்கும். வேற இரும்பு தொழில விட என்ன சில அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் தாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட், கட்டிடம், மண்ணு கல்லு, கட்டிடம் கட்டுவதற்கு ஷேர் மார்க்கெட்டு சுக்கரன்ல வேண்டாங்க. ஷேர் மார்க்கெட்ல சுக்கரன் வந்து சரியாக வராது. மிகப்பெரிய கடனையும் இழப்பையும் கொண்டு வருவார். இந்த இரும்பு தொழில கூட நீங்க கட்டிடம் சம்பந்தப்பட்ட இரும்பு தொழில் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செவ்வாய் தான் இங்க வந்து அதிகமான ஒரு அமைப்புல இருக்கிறார். தனிப்புதன் பார்த்த செவ்வாய் ஓரளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறது செவ்வாய் தான். ஆகவே கட்டிடம் கட்டுவதற்கு சம்பந்தமான பொருட்கள்ல நீங்க பண்ணிக்கிறது நல்லது. அது சம்பந்தமான தொழில் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம் குருஜி. நம்ம வந்து அந்த
குருவை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை தான் நான் வந்து சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும ஒளின்னு சொல்றேன். எப்போது வந்து பாப கிரகங்கள் ஒளி குறைந்த தன்மையில கேதுவோடு சேருகிறதோ, திக்பலத்தை பெற்றிருக்கிறதோ, நேரடியாக ஆட்சி பெறாமல் நீச்சமாகி வக்கரம் அடைந்திருக்கிறதோ, அல்லது உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறதோ, இந்த மாதிரியான அமைப்புகளை நான் வந்து சூட்சும ஒளி அப்படின்னு சொல்றேன். அந்த சூட்சும ஒளி பெறும்போது பாப கிரகங்கள் நன்மைகளை செய்யும், சுபத்துவமாக இருக்கும்போது. ஒரே ஒரு காலர் பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? பாலசுப்ரமணி, திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணேன். ஓகே சார், யார் கிட்ட பேச போறீங்க? சார்ட்ட பேசுறேன் மேடம், குருஜி சார்ட்ட. ஓகே சார், யாருக்கு பார்க்க போறீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/10/1997. 1/10/1997. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நள்ளிரவு 1 மணி. நள்ளிரவு 1 மணி. ராசி நட்சத்திரம்? கன்னி ராசி, உத்தராடாதி நட்சத்திரம் மேடம். கன்னி ராசி, உத்தராடாதி நட்சத்திரம். ஓகே சார், நீங்க என்ன கேட்க போறீங்களோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. கன்னி ராசி, உத்தராடாதி நட்சத்திரம், என்ன கேட்கணும்? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சார். வணக்கம் சார். இவ யார் ஜாதகம், உங்க ஜாதகமா? உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடம் வரும், ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும். கன்னிராசி மிதன லக்னம் புதன் உச்சமாக இருக்கிறது, சொல்லுங்க என்ன கேட்கணும் சார். இந்த உத்தராடாதி நட்சத்திரம் வந்துட்டு கன்னிராசியில நிறைய பேருக்கு இருக்காதுங்களா சார்? கன்னிராசியில நிறைய பேருக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. உத்தரவாடம், உத்தராடா ரெண்டு மூணு பாதங்கள்லாம் வந்து இருக்கத்தானே செய்யும். உடைப்பட்ட நட்சத்திரங்கள்ல பாதி வந்து சிம்மராசியாக இருப்பார்கள், முக்கா கால்வாசி சிம்மராசியாகவும் முக்காவாசி கன்னிராசிக்காரங்களும் இருப்பாங்க. என்ன எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, அதாவது நிறைய பேர்த்திட்ட நான் சொன்னாக்கோ கன்னிராசியில இந்த நட்சத்திரம் வராதே, மீனத்துக்கு தானே வரும் அப்படின்னு. உத்தராட்டாதி கிடையாதுங்க, நீங்க உத்தர நட்சத்திரத்துல தானே பிறந்திருக்கீங்க, நீங்க தானே குழப்பிக்கிறீங்க. உத்திரம் நட்சத்திரம், உத்திரம் உத்தராட்டாதி ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க வந்து உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. இந்த உத்திரம் நட்சத்திரம் மகம் இதுலயும் சிம்மராசியிலையும் கன்னிராசியிலையும் பரவி கிடக்கின்ற நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, குழம்பாதீங்க. உத்தராட்டாதி இல்ல, சொல்லுங்க என்ன கேள்வி கேட்கணும். சார், இப்போ ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு துபாய்க்கு, நான் எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்கேன். சரி, எட்டு 12 இடங்கள் சுபத்துவமாகி, அதாவது 8 இடத்துல குரு உட்கார்ந்து 12 இடத்தை பார்ப்பதனாலையும், ராசி லக்னம் இதெல்லாம் வலுத்திருக்கிறதுனாலையும், ஃபாரின் அமைப்பு ராகு தசை நடக்கிறதுனாலையும் ஃபாரினுக்கு நீங்க போதி தான் தெரிவிங்க. இப்ப இந்த குருதசை 8 இடத்துல இருக்கிற குருதசை நடக்கிறதுனால முதல் 5.5 மாதங்கள் கழிச்சு அடுத்து வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்திற்கு பிறகு நீங்க ஃபாரின் தான் போவீங்க. ஃபாரின் போறதா உங்களுக்கு நல்லது, அதுவும் மேற்கு திசை, மேற்கு திசை கண்ட்ரில, இஸ்லாமிய கண்ட்ரில தான் இருப்பீங்க. ஆகவே மே மாதத்திற்கு, ஜூன் மாதத்திற்கு பிறகு, முதல் வாரத்திற்கு பிறகு ஃபாரின் போவீங்க. ராகு தசை குரு புக்தியில 8 இடத்துல குரு இருக்கிறதுனால வாழ்த்துக்கள், ஃபாரின் போக நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து பேசலாம் குருஜிங்களா? அதான் இப்ப இந்த ஃபாரின் அமைப்புகளை பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த சுபத்துவம் சூட்சும அமைப்புகளை பத்தியே இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து குரு வந்து, இப்ப நான் இந்த நேருக்கு கூட அந்த 8 இடத்தை பத்தி தான் சொன்னேன், 8/12 இடங்கள் சுபத்துவமா இருக்குதுன்ற. எங்கே ஒரு ஒரு நல்ல யோக ஜாதகத்துல குரு வந்து ஒரு அதிக வலிமை பெற்று அல்லது ஒரு நல்ல சுபத்துவமான ஒரு நிலைமையில இருந்து அவர் வந்து அந்த திசை நடத்துற கிரகங்கள் அத்தனையும் பார்க்கும்போது அவர் விஐபியாகவே ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை அமைப்புகளே இருப்பார். சரியா? இன்னைக்கும் வந்துட்டு நான் கேட்டதுக்கும் சரி, நம்மளுடைய நேயர்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு ரொம்ப யதார்த்தமான முறையில வந்து பதிலளிச்சுட்டு இருந்தீங்க, அழிச்சிங்க. இதையும் வந்து அடுத்தடுத்த வாரங்கள் வந்துட்டு இதே மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் உடைய நேயர்களும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த வாரமும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.